தேங்காயை பச்சையாக சாப்பிடும் பழக்கம் இருக்கா? அட, இந்த நன்மைகள் எல்லாமே இருக்காமே. தேங்காய் சட்னி அரைக்கும் போதோ அல்லது பால் எடுக்கும் போதோ தேங்காயை துருவுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு மென்று பார்க்காதவங்க ரொம்பவும் குறைவு தான். அது ரொம்ப சுவையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிகமான சத்துக்களையும் கொண்டிருக்கு. இனி தேங்காய் பச்சையாக சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய புரதம் முடி உதிர்றது, முடி அடர்த்தி குறைதலை கட்டுப்படுத்தும். தேங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகளை எளிதாக செரிமானம் அடைகிறதுக்கு உதவும். குடல் பிரச்சனைகளை தீர்க்கும். தேங்காயில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் புரதம் கூந்தல் அழகை அதிகரிக்கும். தேங்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்துடைய ஈரப்பதத்தை அதிகரித்து வலிப்புணர் இருக்கவங்களுடைய வலிப்புத்தன்மையை குறைக்கவும் பயன்படுது. இரத்தத்தை சுத்திகரிக்கின்றது. சிறுநீரக தொற்று இருக்கவங்க வெறும் வயிற்றில் தேங்காய் உண்ணுவது சிறந்த பலனை கொடுக்கும். தேங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கலை குணமாக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கும் வல்லமை கொண்டது. இதயத்துக்கு நன்மை பயக்கும். சில பேருக்கு உடல்ல சூடு வந்து இருக்கும். இந்த டைம்ல தேங்காயை பச்சையா சாப்பிட்றப்போ உடம்பு சூடு கட்டுக்குள்ள இருக்கும். அல்சைமர் சொல்லக்கூடிய அபாயத்தை குறைக்கிறது. உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால அப்பப்போ முடிகிற வரைக்கும் தேங்காயை பச்சையா சாப்பிட்டு பாருங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.